ஹாய் எவ்ரிபடி, இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதும் சரி, இனிமேல் தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் சரி. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மேக்ஸில் எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது, ஓகே, அதாவது ரீசனபிளான மார்க் எடுத்து நம்ம எப்படி செலக்ட் ஆகிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் கவுண்ட் ஆஃப் 160 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 160 கொஸ்டின் நம்ம வந்து அடித்தா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த கட்டாப்புக்குள்ளே நம்ம வர முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். ஸோ ஓகே, அதில் முக்கியமாக வந்து மேக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மேக்ஸ் வந்து எல்லாருவாலும் வந்து 25 out of 25 வாங்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது முக்கியமாக உங்களுக்கு வந்து சாத்தியமாகும். 25 out of 25 ஈஸியாக வாங்கிடலாம். அட் த சேம் டைம் அந்த மார்க்கோடு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த மேக்ஸை வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்போம், நமக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான். பட் இன்ட்ரெஸ்ட்லாம் படிச்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஜாப்னு வரும்போது நம்ம மேக்ஸ் படித்தாகணும் கட்டாயம்தான். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து ஜாப் வாங்குறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் நம்ம படிக்கணும் இல்லையா. அந்த ஆர்டரில் படிக்கும்போது நமக்கு மேக்ஸை வந்து எளிமையாக வந்து புரியும் இல்லையா. அதாவது ஒரு டாபிக் வந்து ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, அந்த தொடர்பை வச்சு நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆன வழிகளை சொல்லுவோம். அதே போல் ஒவ்வொரு டாபிக் வரையாவுடைய கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், அது தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் சிலபஸை எப்படி நம்ம எடுத்து என்ன ஆர்டரில் படிக்கணும், எப்படி படித்தா இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கோட தொடர்பு தான், எதுவுமே வந்து செப்பரேட்டாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதான். மேக்ஸ்னாவே வந்து நம்ம 1வது படித்த மேக்ஸ் வந்து நமக்கு எதில் வேணால் அதாவது கண்டினியூஸாக தான் நமக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டல் படித்தா அந்த கூட்டல் நம்ம இங்கே வேணால் யூஸ் ஆகும். ஒரு பர்சன்டேஜ் படித்தோம்னா அந்த பர்சன்டேஜ் எல்லாமே யூஸ் ஆகும். எல்சிஎம் கான்செப்ட், மிசிஎம் கான்செப்ட் எல்லாமே வந்து நமக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடையதான். அந்த கிரேடு தான் மாறுமே தவிர நமக்கு வந்து பேஸ் இதை தான். பேஸ் நம்ம நல்லா தெரிஞ்சிட்டுனாவே வந்து இதை வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னாவே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ மற்ற பிரான்சஸ் பற்றி நம்ம பேசவே இல்லை, நீங்கள் அதை படிச்சிருவீங்க. ஸோ ஓகே, இப்போ சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் வந்து இப்போ அவுட் ஆஃப் 300 ஒரு 260 270 வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை கூட நாங்கள் 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு 160 கொஸ்டின் அடித்தா கட்டப்புக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சில பாடங்களை விட்டுட்டு படிச்சுட்டு போனோம்னா நம்ம அந்த கட்டாப்புக்குள்ளேயே கூட நம்ம என்ட்ரு ஆக முடியாது. ஓகே, அப்போ கட்டாப்புக்குள்ளே என்ட்ரு ஆனால் தான் நம்ம என்னது அடுத்தடுத்து நம்ம ஸ்டேஜஸ் போக முடியும். இன்டர்வியூ போஸ்டிங் வாங்குறதுக்கு என்ன வாய்ப்புன்னு தெரியும். அந்த கட்டாப்புக்குள்ளேயே நம்ம நுழையிலேங்கும் போது நம்ம என்னது அந்த போட்டியில் இல்லைங்கிறதா நம்ம கணக்கு, புரியுதா. இப்போ 200 கொஸ்டின்ஸ்க்கு 160 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக அடித்தா இந்த கட்டாப்புக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சில பிரான்ச்சஸ் விட்டு படிக்கும்போது நம்ம கட்டாப்புக்குள்ளேயே வர முடியாது. ஸோ அதை வேலை வாங்க முடியாது. ஸோ அதை நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுட்டு எப்படி வந்து நம்ம இந்த கட்டாப்னா கட்டாப்புக்குள்ளே வர்ற மாதிரி எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா பிரான்ச்சஸும் ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். முக்கியமாக வந்து மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் அடிச்சிங்கனாவே நீங்கள் செலக்டட் தான் மற்ற பிரான்ச்சஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கும் போது. ஓகே, அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கேரண்டி தர்றேன். இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் வரக்கூடிய எல்லாமே வந்து ஈஸியான சம்ஸ் தான். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு சிலபஸ் நீங்கள் நல்லா டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இந்த ஆர்டரில் நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம். அது ஸோ வாங்க நம்ம மேக்ஸ் எந்த ஆர்டரில் படிக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல், இரண்டாவது ஷார்ட்ஸ் இண்டிசஸ் அதாவது குறியீடுகள் அப்படிங்கிறது, அடுத்தது ஸ்கொயர் கியூப் ரூட் வர்க்க மூலம் மற்றும் கன மூலம், அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎம், அடுத்தது பர்சன்டேஜ் சதவீதம்,
நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்டு லாஸ், லாப நட்ட கணக்குகள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. அடுத்தது ரேஷியோ அண்டு ப்ரொபஷன், விகிதம் மற்றும் விகித சமம். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், வயது சம்பந்தப்பட்ட கணக்குகள். அடுத்தது லெவன்த் பார்த்தீங்கன்னா ஏபி அண்டு ஜிபி, கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர். டுவெல்த் பார்த்தீங்கன்னா செயின் ரூல், சங்கிலி விதி. அடுத்தது டைம் அண்டு ஒர்க் பேஸ்டு சம்ஸ், நேரம் மற்றும் வேலை. மென்சுரேஷன், ஏரியா அண்டு வால்யூம், இதில் எல்லாமே வந்துடும் அளவுகள். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி, புள்ளியல் மற்றும் நிகழ்தகவு. டேட்டா இன்டர்பிரேஷன், தரவு விளக்கம். அடுத்தது 17 ரீசனிங், தர்க்க அறிவு. ஓகே, நீங்கள் இந்த ஆர்டரில் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த சேனல் எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தடுத்து ஒவ்வொரு டாபிக் வரைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் படித்து மிகச்சிறப்பான முறையிலே தங்களது அரசு பணிக்கு செல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.